இப்போ என்ன செய்ய போறோம் கௌரி? தேங்காய் உடம்புக்கு அவ்வளவு நல்லது, நல்ல கொலஸ்ட்ரால் தான் அதுல இருக்குது. கடுகு, சீரகம், பெருஞ்சீரகம், சோம்புன்னு சொல்றோம் போடுறோம். இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய் போட போறோம். சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் சாடையாக உப்பு போடுவோம். வெங்காயம் வதங்கிட்டது. இப்போ பீட்ரூட் துருவெல்லாம் போடுறோம். இதுக்கு முதல் வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுட்டோம். இப்போ கொஞ்சமாக தான் போடணும். என்னென்னா பீட்ரூட்டில் கொஞ்சம் உப்பு டேஸ்ட் வரும், அதனால் உப்பு கொஞ்சமாக குறைவாக தான் போட வேணும். கடைசியாக தேவையாக பார்த்து போடலாம். கூட தேவையானாக்கள் ஒரு 2 நிமிஷம் இது மூடி வச்சா போதும். இது வேகிறதுக்கு கொஞ்சம் வேகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் போதும். இது முழுதாக வேகணும்னு தேவை அவசியம் இல்லை, ஒரு 1/4 பதம் இருந்தாலே போதும். இது பார்த்தீங்களான்னு சொன்னால் பீட்ரூட் இலை. நாங்கள் பீட்ரூட் பண்ணின போது பீட்ரூட் இலையும் இருந்தது, அதை எறியாமல் ஒட்டி போட்டு சேர்த்து வறுக்க போகிறோம். இப்போ பீட்ரூட் கொஞ்சம் வதங்கினா பிறகு இந்த இலையை போடுறோம். ஏன்னா அந்த பீட்ரூட் இலை, கேரட் இலை எல்லாத்துலேயுமே பீட்ரூட்டில் என்ன சத்து இருக்கோ அந்த சத்து பீட்ரூட் இலையிலையும் இருக்குது. அப்போ அது வீணாக வீசாமல் அதையும் சேர்த்து போட்டு இது பாதி வதங்கின பிறகு போட்டால் இலை டக்குன்னு விந்து அமைஞ்சிடும். இது பீட்ரூட் இலை. அது பச்சையாக இருந்தால் போடலாம், காஞ்சா போடலாம். சில பீட்ரூட்ல காஞ்சி போய் வரும், பச்சையாகவே வரும். நல்ல வந்து நல்ல தோட்டங்கள்லாம் விளைய தொடங்கிட்டு எங்களுக்கு கேரட் பீட்ரூட் வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷாக எடுக்கலாம். இதுக்கு பீட்ரூட் சரியான இனிப்பாக இருக்கும். அதனால் ஒரு அரைக்கரண்டி, அரைக்கரண்டி தனி மிளகாத்தூள், அதோட வாசனையோட டேஸ்ட்டும் வரும். அது இனி தேங்காய் பூ போடலாம். இப்போ இலையை போட்டு ஒரு 2 நிமிஷம் வதங்கிட்டது. 2 நிமிஷம் வதங்கின பிறகு நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக திருவுன தேங்காய் பூ இதுக்கு இறக்க முதல் அதை போட்டுட்டு இறக்க போகிறோம். அது நீங்கள் விரும்பினா போடலாம், இல்லாட்டி தேவையில்லை. நீங்கள் இப்படியே சாப்பிடலாம். விரும்பினா தேங்காய் பூவை போடலாம். இறால் கருவாடு போடலாம், அல்லது இப்படி வதங்கி வரையக்குள்ள வேர்க்கடலை பீனட்ஸ் அது அதை அந்த ஒன்றும் பாதியமாக உடைச்சிட்டு அதை தூவி போட்டு முறைக்கி வைக்க, நல்ல வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். சரி, இப்போ தேங்காய் பூவை தேங்காய் பூ போடுங்க. போட்டுட்டு அடுப்பை நிப்பாட்டி விட்டுடலாம். சரி, எவ்வளோ போட? அவ்வளோத்தையும் போடுங்க, அவ்வளோத்தையும் போடுங்க. ஓகே, ஒரு 2 கரண்டி. ஒரு 2 கரண்டி போடுங்க. சரியா வேணும். பயத்தம்பருப்பு, வறுக்காத பச்சை பயத்தம்பருப்பு போட்டு சவ் சவ், அதுக்கு பெங்களூர் கத்தரிக்காயின்ற ஒரு பேரும் இருக்குது. இது இந்தியாவில் நிறைய போடுங்க போடுங்க. 2 போட்டு தேங்காய்ப்பால் கறி, தேங்காய்ப்பால் வெள்ளைக்கறி. இது சவ் சவ், இது முழுசாக கழுவியாச்சுது. முழுசாக கழுவிட்டு மேலே சீவ வேணும். சீவிட்டு கழுவ தேவையில்லை. தோல் சீவணும். ஓ, தோல் சீவணும். சாடையா மேலால சீவுங்க, நிறைய சீவ தேவையில்லை. மெல்லிய தோல்கள் எல்லாத்தையும் நீத்து பூசணிக்காய் கூட சீவ மாட்டேன். பூசணிக்காய்
நான் மற்ற மஞ்சள் பூசணிக்கும் அப்படியே போடுவேன், மற்றதெல்லாம் சீவிடுறது. தோல் சீவாம அந்த சமைச்சா கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இனிமேல்லாம் சீவாம போடுறேன். சமைச்சு இன்றைக்கு உங்களோட மதத்துலேயே சமைப்பான். ஓ, என்ன சமையல் விஷயத்தில் உங்கள்கிட்டயே நான் நிறைய பழக வேண்டி இருக்குது. அது சரி, உங்கள்கிட்டயிருந்து நான் பழகணும். எந்த சைஸில் விட்டுறோம் உங்களுக்கு? ஒரு அளவுக்கு இங்கே விட்டுங்க, நான் சொல்கிறேன். இதை குறுக்க விட்டவா? சின்ன சின்ன கொஞ்சம் சின்ன சின்ன ஆ அப்படி சின்ன ஆ சரி 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 சரி. இது வெட்டுற சைஸ் பருப்பு எவ்வளோ போடணும் அது எவ்வளோ போட முடியாது, அது எங்கட விருப்பம் தான். காயை குறைச்சி பருப்பு அதிகமாக போடுறோம். நாங்கள் என்ன வெள்ளரிக்காய், மீசு பூசணிக்காய், சுரக்காய் இதெல்லாம் பருப்புக்காக போட்டு சமைக்கிற மாதிரி. ஓ ஓ, வெட்டி போட்டு கழுவுறதை விட முழுசா கழுவிட்டா அதில் உள்ள சத்துக்கள் வீணாகாது. வெட்டி போட்டு கழுவ கூடாது. கழுவின பருப்பை போடுங்க. எவ்வளவு தண்ணி விடுறீங்க? தண்ணி ஓரளவுக்கு இதில் அரை கப் தண்ணி விட்டால் போதும். பருப்புக்கு மேலே பருப்புக்கு மேலே நிற்கிற மாதிரி ஓகுற மாதிரி. இந்த இந்த காய் தண்ணி காய், அது அவியக்குள்ளே தண்ணி அதில் நிறைய வரும். அதில் அதையும் போட்டு ரெண்டு மூழ்கிற அளவில் தண்ணி இருக்கணும். கொஞ்சம் காரத்தை குறைச்சி போடலாம். ஓ, பால் கறி மாதிரி. ஏன்னா மீன் குழம்பு இருக்கு நல்லா காரமாக. அப்போ இது சின்ன பிள்ளைகள் கொடுக்குறோன்டா கொஞ்சம் காரம் குறைவாக போட்டால் தான் நல்லா. அது போதும் போ உள்ளி வெங்காயம் பச்சை மிளகா போடுங்க. கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை, கொஞ்சம் வெந்தயம், சீரகம், சிறுபருப்பு, சவ் சவ், பச்சை மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சம் சீரகம், பெருஞ்சீரகம் கொஞ்சம் போடுங்க. நச்சீரகம் கொஞ்சம், சின்ன சீரகம் கொஞ்சம் போதும். வெந்தயம் கொஞ்சம் அதிகமாக போடுங்க, ஒரு முக்கால் போடுங்க. போதும். கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு இது வேக விடணும். மஞ்சள் தூள் ஒரு அரை தேக்கரண்டி. மூடி போட்டால் பருப்பு வெந்து கொட்டும். ஓ, அப்படியே கொதிக்கட்டும். இப்போ நல்லா பருப்பும் சவ் சவும் நல்லா வெந்துடுது. இனிமேல் தான் உப்பு போடணும். முதல்ல உப்பு போட்டால் காய் வேகும், பருப்பு வேகாது, அப்படியே இருக்கும். அதனால் இனிமேல் தான் உப்பு போடப்போம். போதுமா? இனி தேங்காய் பால். ஓகே, தேங்காய் பால் வந்து நான் திண்ணில எடுக்கிற பால் தான் யூஸ் பண்ணுவோம். நாங்கள் எல்லாம் தேங்காய் அங்கே திருவி அடித்து புளிஞ்சு அதெல்லாம் கஷ்டப்படுது. இதெல்லாம் இங்கெல்லாம் உங்களுக்கு கஷ்டமே இல்லையே. எல்லாம் ரெடியாக இருக்குது, தக்காளி. ஓகே, விடுங்க. நல்லா திக்காக இருக்குல்ல? ஓ ஓ, நல்லா இருக்கு. என்ன தேங்காய் பூவெல்லாம் சேர்த்து அப்படி அடிச்சு பால் மட்டும்தான், நல்ல திக்கான பால். இதில் வந்து எல்லாத்துக்கும், பொங்கலுக்கு பாவிக்கலாம், தொதல் கிண்டலாம், உங்களுக்கு டெசர்ட் என்ன வேணும் செய்யலாம். எனக்கு தொதல் கிண்டி தாங்க. எவ்வளோ வாசம் மட்டும் பாருங்க, புளிஞ்ச தேங்காய் பூ மாதிரி இருக்குது. சின்ன உங்களுக்கு தொதல் கிண்டி தாங்க, நல்லா இருக்கு. சூப்பராக ஒரு தொதல் கிண்டுவோம். ஓகே, சரி. இது நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதிச்சு வந்த உடனே இன்றைக்கி தேங்காய் நெல்லையும் நான் தாளிச்சிடலாம். விருப்பம். ஓ, தேங்காய் நெல், கொஞ்சம் ரெண்டு வெங்காயம், கணக்கு தேவையில்லை, ரெண்டு மூணு வெங்காயம், காஞ்ச மிளகாய், தாளிக்கிறது எல்லாம் போட்டு இறக்கி வச்சுட்டு தாளிச்சு போடப்போகிறோம். ஓ, இப்போ இது நல்லா கொதிச்சுட்டுது. இதை இறக்கி வைக்க போகிறோம். ஓ, இறக்கி வைங்க. இறக்கி வச்சுட்டு தாளிச்சு போடணும். அதுக்கு இது கொஞ்சம் மாறின பிறகு கொஞ்சம் எலுமிச்சம்பளி புளிஞ்சு விடணும். அப்போ தான் டேஸ்ட் வரும். இப்போ கொண்டாங்க தாளிக்கிறதுக்கு. இப்போ தாளிக்க போகிறோம். எல்லா எண்ணெயிலையும் தாளிக்கலாம். இன்றைக்கி நாங்கள் தேங்காய் எண்ணெயிலேயே எல்லாம் தாளிக்க போகிறோம். தேங்காய் எண்ணெய் நல்லா வாசமாக இருக்கும். போதும், நிறைய எண்ணெய் தேவையில்லை. இது போதும். கொஞ்சம் ஓ சூடானே ஒரு கால் டீஸ்பூன். ஓ, போடுங்க போடுங்க, அப்படியே போடுங்க. சீரகம் கொஞ்சம் கால் டீஸ்பூன். ஓ, போதும் போதும். வெந்தயம் நாங்கள் முதல்ல எதுக்கு போட்டு வச்சாச்சு. இல்லை, அது தேவையில்லை, பிரிஞ்சு அது தேவையில்லை.
என்னது சாதம் கொதிக்குது போடுவீங்களா சரி தாளிச்சாச்சு இனி இதை இதில் போட்டுட்டு எலுமிச்சம்புளிக்கோ எலுமிச்சம்புளி தாங்க லெமன் லெமன் தேசிக்கா ஒரு அஞ்சாறு டோப்ஸ் இதெல்லாம் எங்களுக்கு பிடிச்ச அளவு தான் ஆ போதும் ம் சிறுபருப்பு சௌ சௌ வெள்ளக்கறி டேஸ்ட் பாருங்க எப்படி இருக்குண்டு நைஸ் இன்றைக்கு வந்து மச்சாள் பாசி பயறு போட்டு அதாவது பயறு வறுக்காத பயறு தோல் நீக்கினது அது போட்டு சவ் சவ் போட்டு ஒரு பால் கறி செய்து காட்டியிருக்கிற இது வந்து நாங்கள் நோம்பலாக செய்கிறது இல்லை இந்த மாதிரி கறி நீங்களும் இதை செய்து பாருங்கள் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது இது வந்து எல்லாத்துக்கும் நீங்கள் சாப்பிடலாம் எங்களோட நாட்டு நாங்கள் சமைக்கிற நோம்பலாக மற்ற கறிகள் மாதிரி வெள்ளைக்கறி மாதிரி இதையும் செய்து சாப்பிடலாம் நீங்களும் கூட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செய்து கொடுங்க மச்சால் சூப்பராக இருக்குது ஓகே இதை நான் இன்றைக்கு உங்கள்கிட்ட இருந்து வழங்கியிருக்கேன் ஓகே நீங்களும் இதை செய்து பாருங்க உங்களோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செய்து கொடுங்க நன்றி மச்சால் இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்த எல்லோருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி தேங்க்யூ ஸோ மச் அனைவருக்கும் நன்றி வணக்கம் தொடர்ந்து என்னோடய மச்சால் கௌரி ரூபனோட வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்கள் என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டை நாங்கள் கொடுப்போம் ஓகே நன்றி வணக்கம்